வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, 50 நாட்களில் குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிஞ்ச உடனே எல்லாருக்குமான ஒரு தகவலாக டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து, மாணவர்கள் சைட்லேருந்து, போட்டித் தேர்வு வல்லுநர்கள்கிட்டிருந்து நமக்கு ஒரு பொதுவான ஒரு விஷயம் கிடைச்சது. அது என்ன அப்படின்னா, நிச்சயமாக இந்த தேர்வுக்கான முடிவுகள் சீக்கிரமாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக வரும் அப்படிங்கிறத வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிக முக்கியமான நகர்வு. இந்த நேரத்தில் வந்து நம்ம எப்படி டிஎன்பிஎஸ்சி தேர்வு முடிவுகளை வெளியிடும் பொழுதெல்லாம் எவ்வளவு தூரம் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறோமோ, ஒரு ஆர்கனைசேஷனை, நம்ம ஏக்கங்களையும் நம்ம ஆதங்கங்களையும் நம்ம ஏமாற்றங்களையும் எப்படி வெளிப்படுத்துகிறோமோ, அதே மாதிரி மிகச்சிறப்பான ஒரு செயலை செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம அதை பாராட்ட வேண்டும். மிக குறைவான காலகட்டம், 50 நாட்களில் ஒரு தேர்வு முடிவு அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு விஷயம். 13/7/2024 ஜூலை 13ஆம் தேதி நடந்த ஒரு எக்ஸாமுக்கு இன்றைக்கி செப்டம்பர் 2ஆம் தேதி ரிசல்ட் போட்டுட்டாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். 50 நாட்களில் முதல்நிலை தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது இது சாத்தியப்படாத விஷயம் அல்ல, சாத்தியமான விஷயம்தான். ஆனால் பல்வேறு காரணங்களால் இது நாள் வரை அது சாத்தியப்படுத்தப்படாமல் இருந்தது. இப்போ இருக்கிற இந்த புது டீம், யங் அண்ட் எனர்ஜெட்டிக் டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் டிஎன்பிஎஸ்சி மிகச்சிறந்த தலைவர்கள், மிகச்சிறந்த உறுப்பினர், மிகச்சிறந்த தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த டீம் ஒரு பக்காவாக ஃபார்ம் ஆகி சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த சமயத்தில் ஒரு விஷயத்தை நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி சேர்மனாக இருக்கக்கூடிய உயர்திரு திரு எஸ்கே பிரபாகர் ஐஏஎஸ் அவர்கள் அவங்க பதவியேற்கிற அன்னைக்கு ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஒவ்வொரு தேர்வு நடந்து முடிந்த பின்னரும் அதன் பின்னால் அந்த தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடிய கால இடைவெளியை குறைப்பது தான் எங்களுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். அவர் சொன்ன விஷயத்தை நாங்கள் சொன்னதை செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி அவர் பதவியேற்றத்திற்கு பின்னால் வந்திருக்கிற இந்த முதல் ரிசல்ட், பெரிய ரிசல்ட், இந்த குரூப் 1 ரிசல்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இயல்பாக டிஎன்பிஎஸ்சியோட சேர்மன் பதவிகளில் பல்வேறு தரப்பட்ட அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அரசியல் பின்புலம் உள்ளவர்கள், அப்படி பல்வேறு தரப்பட்ட நபர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி சேர்மன் பதவி அலங்கரித்திருந்தாலும் கூட பதவியில் இருக்கக்கூடிய, அதுவும் மிக முக்கியமான ஒரு பதவியான வருவாய் நிர்வாக ஆணையரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஆர்ஏல இருக்கக்கூடிய ஒரு உயர் பதவியில் இருந்த ஒரு நடப்பு ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள், அவங்க ஒரு முழு பதவிக்காலமும் அவங்களுடைய டென்யூரை ஒர்க் பண்ணக்கூடிய வகையில் ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுகளை மிக வேகமாக எடுக்கக்கூடிய, மிக வேகமாக எடுக்கக்கூடிய முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க களத்தில் இருந்த ஒரு அதிகாரி இன்னைக்கு நமக்கு டிஎன்பிஎஸ்சி தலைவராக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இனிவரும் ஆண்டுகள் வசந்த காலமாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த தேர்வு முடிவுகள் உங்களுக்கு மறைமுகமாக சொல்லக்கூடிய செய்தி. அப்போ நம்ம இதை எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்த வருஷத்துலேருந்து யூபிஎஸ்சி மாதிரி ஒரு பேட்டர்னுக்குள்ள வருஷ வருஷம் இந்த மாதத்தில் குரூப் 1 நடக்கும், இந்த வருஷம் குரூப் 2 நடக்கும், இந்த வருஷம் குரூப் 4 நடக்கும், குறைந்தது சரியான மாதம் சொல்ல முடியலனா கூட ஒரு வருடத்திற்குள் இந்த 3 தேர்வுகளும் ஒரு சுற்று வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை எடுத்திருக்கிறாங்க, கொடுத்துருக்கிறாங்க. அதே விஷயத்துக்கான நடவடிக்கைகளை டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு அடுத்தடுத்த நாட்களில் அந்த செய்திகளாக வரப்போ நமக்கு தெரிய போகுது. ரைட், அந்த விஷயம்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இந்த ரிசல்ட் வந்துருச்சு. மொத்தம் 90 பதவிகள் தமிழ்நாட்டின் பல்வேறு இளைஞர்களுடைய, நம்ம பல பேர் இந்த படிச்சுட்டு இருக்கிறவங்களுடைய மிகப்பெரிய கனவு பதவி அப்படிங்கிறது, தமிழ்நாட்டின் மிக உயர்ந்தபட்ச போட்டித் தேர்வுகளின் மூலம் அடையக்கூடிய பதவி அப்படிங்கிறது குரூப் 1 நடக்கிற டெப்டி கலெக்டர் பதவி. இந்த பெருசு அப்படிங்கிறது இங்கே எதுவும் இல்லை, அவர் ஒரு எண்ண ஓட்டத்தை பொறுத்தது ஒரு பொதுவான மனநிலையிலே மிகப்பெரிய பதவி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த குரூப் 1 பதவி. ஒரு டெப்டி கலெக்டர் ஆகணும், டிஎஸ்பி ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் பல பேருடைய வாழ்நாள் கனவு. அது இயல்பாக வந்திருக்கலாம், அல்லது யாராவதை பார்த்து ஈர்க்கப்பட்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த கனவுகளை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரே வழி இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் தான். அப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் பல்வேறு கனவுகளை சுமந்து கடந்த 6 மாதமாகவோ, 1 வருஷமாகவோ, 3 மாதமாகவோ படிச்சுட்டு இருந்த எல்லாருக்கும் இன்னைத்த டேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மொத்த பதவிகள் 90 பதவி. அந்த 90 பதவிகளுக்கு 1:20 அப்படிங்கிற ரேஷியோவில் அவங்க நமக்கு தேவையான நபர்களை முதன்மை தேர்வுக்கு, மெயின்ஸ் எக்ஸாமுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சற்று ஏறக்குறைய 2000 பேர், 1800 பேர் முறையாக வரணும், முன்ன பின்ன இருந்தாலும் கூட சற்று ஏறக்குறைய ஒரு 2000 பேரை வந்து நம்ம முதன்மை தேர்வுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட், அப்போ இதில் இந்த தேர்வுக்கு அப்படிங்கிறப்ப ஓடும் ஓட்டத்தில், மைதானத்தில் ஓட்டப்பந்தயம் நடக்கிறப்ப எல்லாரும் எப்படி வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இலக்காக வச்சு எல்லாரும் ஒரே ஒரு இலக்கை நோக்கி தான் நம்ம ஓடணும். ஆனால் ஒரு சிலர் இலக்கை தொடுகிறார்கள், ஒரு சிலர்
இலக்கை தொட முடியாமல் போகிற ஒரு சூழ்நிலை நிச்சயம் வந்துதான் தீரும். அப்போ இந்த தேர்வுலையுமே கூட நீங்கள் ஏற்கனவே நல்லா படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட் ஆகட்டும், இல்லை இந்த வருஷம் தான் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்களாகட்டும், எல்லாருக்குமே ஒரு அனுபவமும் ஒரு ஆர்வமும் ரெண்டுமே கலந்த ஒரு கூட்டம் இந்த தேர்வை நோக்கி எழுதணும். நம்ம அதில் பெரும்பாலானவர்கள் அந்த தேர்வை நம்ம வென்றிருக்கிறோம். இன்னும் பெரும்பாலானவர்கள், மிக பெரும்பாலானவர்கள் இந்த தேர்வை நமக்கு வந்து வெல்ல முடியாமல் ஒரு வாய்ப்பு இந்த முறை நமக்கு தவறி போயிருக்கு. அப்போ இந்த ரிசல்ட்டில் நேற்று நடந்த அந்த PDFல் உங்கள் நம்பர் இருந்துச்சு, உங்கள் நம்பரை சர்ச் பட்டனில் போட்டு கண்ட்ரோல் F போட்டு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை போட்டால் பளிச்சுன்னு ஒரு எல்லோ கலரில் உங்கள் நம்பர் பிளிங்க் ஆச்சு அப்படின்னா அது கொடுக்குற சந்தோஷத்திற்கு அந்த போதைக்கு வேறு அளவே கிடையாது. உண்மையிலேயே இந்த எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு போட்டித் தேர்வர்களுக்கு, நாம் ஒரு வெப்சைட்டில் போய் நம்ம ரெஜிஸ்டர் நம்பரை போட்டால் நம்ம நம்பர் பிளிங்க் ஆகிறது தான் இருக்கக்கூடிய அதிகபட்ச போதை, அதிகபட்ச மகிழ்ச்சி, அதிகபட்ச பெருமை. அப்போ இன்னைக்கு நிறைய பேருக்கு அது வந்திருக்கும், ஒரு 1800-2000 பேருக்கு அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு கிட்டி இருக்கும். அதே சமயத்தில் பல்லாயிரக்கணக்கான நண்பர்களுக்கு இன்றைக்கு அந்த மகிழ்ச்சி கிட்டி இருக்காது, அது நிதர்சனம். அப்போ அந்த ரிசல்ட் வரலை அப்படிங்கிறதுக்கு ஏன் சார் எனக்கு ரிசல்ட் வரலை, இன்னைக்கு மிகப்பெரிய ஆதங்கமாக இருக்கும். நமக்கு நம்ம நல்லா படித்தோம், உயிரை கொடுத்து படித்தோம், நல்ல எஃபர்ட்ஸ் போட்டோம், சுக துக்கங்களையெல்லாம் மறந்துட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறது, என்னுடைய சுய எந்த விஷயத்தையும் சுய தேவைகள் எதையுமே நான் பார்க்காம தள்ளி போட்டேனே, எனக்கு ஏன் ஃபெயில் ஆயிடுச்சு, நான் ஏன் பாஸ் ஆகலை அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு அதிருப்தியும் இன்றைக்கி இயல்பாக எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். ஏன்னா உழைத்தவர்களுக்கு அந்த கோபமும் அந்த இயற்கையும் அந்த அதிருப்தியும் அந்த ஏக்கமும் இருக்கணும், அப்போ தான் அவங்க படிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அது இயல்பு தான், அந்த இயல்பை அந்த இயல்பிலேயே நம்ம எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் ஓரிரு நாட்களில் வந்து அது நமக்கு சரியாயிரும். அதனால இந்த தேர்வுக்கு யாருக்கெல்லாம் ரிசல்ட் வரல அப்படிங்கிறவங்க பெரிய ஆராய்ச்சி எல்லாம் நம்ம பண்ண வேண்டும். ஏன்னா தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் 15-20 கொஸ்டினுக்கு சரியான கேள்விகள் வரல, கிட்டத்தட்ட 32 கொஸ்டினுக்கு நமக்கு வந்து ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படின்னே சொல்லி TNPSC நோக்கி அந்த ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் இன்னும் ஃபைனல் கீ என்னங்கிறது ரிலீஸ் பண்ணலை, அதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த கணத்தில் இந்த சமயத்தில் இப்போ அவங்க வெளியிட்டிருக்கிற இந்த தேர்வு முடிவுகள் தான் இறுதி அப்படிங்கிற சூழ்நிலையில் நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த ரிசல்ட் பார்த்த எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், தேர்வு முடிவுகளை தேர்வு முடிவுகளாகவே எதிர்கொள்ளுங்கள். அப்போ அந்த அக்செப்ட் த ரியாலிட்டி, இன்னைக்கு நம்ம நம்பர் போட்டோம், ரிசல்ட் வரல, ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியை ரியாலிட்டியாகவே எடுத்துக்கோங்க. அட் த சேம் டைம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்த முடிவு என்பது முடிவல்ல அப்படிங்கிறது தான். இந்த முடிவு அப்படிங்கிறது வெறும் இந்த தேர்வுக்கான முடிவு, இது உங்கள் வாழ்க்கை பயணத்துக்கு முடிவல்ல, உங்கள் தேர்வு பயணத்துக்கு முடிவல்ல, உங்கள் வெற்றி பயணத்துக்கு முடிவல்ல, இந்த முடிவு என்பது முடிவல்ல, இந்த முடிவு என்பது ஒரு குறிப்பிட்ட தேர்வின் முடிவு, அவ்வளவுதான். இந்த தேர்வின் முடிவில் 142 கொஸ்டின் போட்டவங்க கிளிக் ஆகுது அப்படின்னா நீங்க 141 கொஸ்டின் போட்டிருக்க உங்களுக்கு கிளிக் ஆகாமல் இருந்திருக்கும், அவ்வளவுதான். அதனால வென்றவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த அறிவாளிகளோ, வெல்லாதவர்களும் இந்த எக்ஸாமுக்கு வராதவங்க எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கே ஃபிட் இல்லாதவங்க, இந்த ரேஸ்ல ஓடுறதுக்கே தகுதி இல்லாதவங்க அப்படியெல்லாம் நிச்சயமா இல்லை. எல்லோரும் சமபலம் பொருந்திய போட்டியாளர்கள். ஆனா இந்த போட்டியின் முடிவில் யாரோ ஒரு சிலர் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியாவில் சில பேர் சற்று முன்னாடி இருக்கிறாங்க. அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய அந்த போட்டியில எகைன் நீங்க தான் முன்னாடி இருக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இந்த முடிவு அப்படிங்கிறது வெறும் இந்த தேர்வின் முடிவு மட்டும்தான், உங்க தேர்வு பயணத்துக்கே முடிவல்ல. எந்த இடத்துலையும் ஒரு முற்றுப்புள்ளிக்கு அடுத்தது இன்னொரு புள்ளியை வைப்பதற்காக ஒரு 8 நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னா அந்த முற்றுப்புள்ளி தொடர் புள்ளி ஆயிடும், அதுக்கப்புறம் உங்கள் பயணத்தை யாரும் நிறுத்த முடியாது. அந்த விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் அந்த வருத்தம் இருக்கும், 1000 தோல்விகளை சந்தித்த தாமஸ் ஆல்வா எடிசனோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோ அவர்கள் எல்லாம் ஒரு நாளும் தோல்விக்காக கலங்கவில்லை, ஒரு நாளும் அந்த தோல்விக்காக வருந்தவில்லை. அந்த தோல்விகளிலிருந்து என்ன கிடைக்குது அப்படிங்கிற பாடத்தை தான் எடுத்துக்கிட்டு மேலே மேலே வந்தாங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டாம் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற நபர்களை பாருங்கள். வாழ்க்கையில் தோத்தவன், தொழிலில் தோத்தவன், படிப்பில் தோத்தவன், விளையாட்டில் தோற்றுவர்கள் எல்லோரும் தோற்காதவர்கள் வெற்றியின் சுவை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை அறிவதற்கு அடிப்படை தகுதி இல்லாதவங்களாக ஆயிடுவாங்க. அப்போ ஓடி ஓடி பார்க்கணும், ஒரு இடத்துல விழுகலாம், விழுவது தோல்வி அல்ல, விழுந்தே கிடப்பது தான் தோல்வி அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு பரவாயில்ல இந்த எக்ஸாமில் நம்ம விழுந்துட்டோம், கொஞ்சம் சரிக்கிருச்சு, ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும், இந்த தவறுகளிலிருந்து நம்ம என்ன பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் வந்துடுங்க. சார் நான் பேச ஆரம்பித்ததுலேருந்து நான் யாரை ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா, யாருக்கெல்லாம் இந்த தேர்வு முடிவு வரலையோ, யாருக்கு நீங்கள் எதிர்பார்த்த
மாதிரி முடியவர்களையோ உங்களுக்கு தான் நான் பேசுறேன். ஏன்னா வென்றவர்கள் மகிழ்ச்சியில் இருப்பார்கள். அவங்களுக்கு ஏற்கனவே இனிப்பை சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு ஸ்பூன் கூடுதலா சக்கரை கொடுக்கறதால அவங்களுக்கு எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்லை. ஆனால் ஏற்கனவே கசப்பை உண்டு கொண்டிருப்பவர்களுக்கு, ஒரு வழியை கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே ஏதோ ஒன்றை இழந்ததை போல நிற்பும் வருவங்களுக்கு நான் கொடுக்கிற ஏதோ ஒரு சொல் உங்களை மாற்றலாம். நான் நீட்டுற இந்த கை உங்களை பற்றலாம். என்னுடைய பாதச்சுவடுகள் உங்களை பின்பற்ற வைக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கான வெற்றிக்கான கதவுகள் திறக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில மட்டும்தான் உங்ககிட்ட பேசுறேன். அதனால இன்றைக்கு நாங்கெல்லாம் அரசு அதிகாரிகளா இருக்கிறோம் அப்படின்னா இது ஒரு நாள்ல நடந்ததில்லை. இந்த ரோம் இஸ் நாட் பில்ட் ஆன் ஓவர் நைட்னு சொல்லுவாங்க. ரோம் ஒரு நடு ஒரு ஓர் இரவில் கட்டி முடிக்கப்பட்டதல்ல அப்படின்னு. அதே மாதிரி பல்வேறு தோல்விகளை நாங்களும் சந்திச்சு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அப்போ எல்லாருக்குமே இந்த தோல்விகள் சகஜம். ஒரு தேர்வு எழுதி முடித்து விட்டு யாருமே நம்ம தோல்வியை எதிர்பார்க்கல, தோல்வியை வரவேற்க மாட்டோம். ஆனால் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் தான் வெற்றியும் தோல்வியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் உங்கள் மனசில் இருந்துச்சு அப்படின்னா இந்த தோல்வி உங்களை பெரிதாக காயப்படுத்தாது. ஆனால் தோற்பது தப்பல்ல. ஆனால் அதுக்கப்புறம் அதிலிருந்து நீங்கள் எதையுமே கற்றுக்கல, எதையுமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, மீண்டும் அந்த இடத்துலேருந்து நீங்கள் எந்த இடத்துலையுமே நீங்கள் பெருசாக மாறலை அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய தோல்வியாக இருக்கும். அந்த விஷயத்தை மட்டும் மறந்துருக்கேன். அப்போ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இதில் தப்பு பண்ணோம், எங்கே நம்ம விட்டோம், 140 குஷின் போட்டு நமக்கு வரல அப்படின்னா நீங்கள் பெருசாக ஒன்றும் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கெலாம் இல்லை. இந்த முறை ஏதோ அமையல, அடுத்த முறை நிச்சயமாக அமைஞ்சிடும். நம்ம ஒரு 110 குஷின் போட்டிருக்கிறோம், இல்லை ஒரு 120 குஷின் போட்டிருக்கிறோம், நமக்கும் வெற்றிக்குமான தொலைவு ரொம்ப அதிகம் அப்படின்னா எந்த குறிப்பிட்ட செக்மெண்ட்டில் நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை இன்றே இப்பொழுதே இப்போவே அதை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஒரு நோட் எடுங்க. 200 கேள்விகளை நீங்கள் 120 கேள்வி தான் போட்டீங்க அப்படின்னா 80 கேள்விகள் நீங்கள் எங்கே தப்பு பண்ணீங்க. ஏரியா வைஸ் ஸ்பிளிட்டப் பண்ணுங்கள். எந்த சப்ஜெக்டில் மொத்தம் எத்தனை கேள்வி கேட்டாங்க, அதில் நம்ம எத்தனை தப்பு பண்ணோம். இது மேக்ரோ அனாலிசிஸ். மைக்ரோ அனாலிசிஸில் அந்த சப்ஜெக்டில் பர்டிகுலராக எந்தெந்த டாப்பிக்கில் நம்ம எந்தெந்த சப் டாப்பிக்கில் நம்ம தப்பு பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. தோல்வி கிடைக்கிற வேகத்தில் நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். அதை நீங்கள் ஒரு வாரம் கழித்து பண்ணலாம், 10 நாள் கழித்து பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நினச்ச இடத்துலேயே நீங்கள் தோற்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் அந்த பணி நடக்கவே நடக்காது. இது ஒரு வகை. அப்போ இந்த தோல்வியிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடங்களை வச்சுக்கிட்டு நம்ம முன்னேறி போகிறது ஒரு வகை அப்படின்னா, இன்னொரு வகை நம்ம மக்கள் நம்ம எப்படி இருக்கிறோம். நான் குரூப் 1க்கு படித்தேன் சார், குரூப் 1க்கு எனக்கு ரிசல்ட் வரல, வந்தால் குரூப் 1 இல்லைனா நான் வேறு எதுக்குமே நான் படிக்க மாட்டேன், நான் எதுக்குமே போக மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்க, நான் மீட் பண்ணுறேன். அந்த மனநிலை ரொம்ப 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 தப்பு. இது ஒரு போட்டித் தேர்வு, இது ஒரு மிக ஒரு ஒரு மாரத்தான் போட்டி மாதிரி. இது நில்லாமல் ஓடக்கூடிய மன தைரியமும் உறுதியும் எதையும் தாங்கும் மனப்பக்குவமும் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த தேர்வில் ஓடி முடித்து கடைசியில் வெற்றி கோப்பையை ஏந்த முடியும். நான் ஒரே ஒரு இலக்கு தான் சார், நான் அது மட்டும்தான், குரூப் 1 மட்டும்தான், நான் குரூப் 2 படிக்க மாட்டேன், குரூப் 4 படிக்க மாட்டேன், குரூப் 2 படிக்க மாட்டேன் அப்படிலாம் இருந்தால் இந்த போட்டித் தேர்வு பயணம் உங்களை வந்து அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துறாது அப்படிங்கிறத மைண்ட் வச்சுக்கோங்க. அந்த மைண்ட் செட் யாருக்கோ தெரிஞ்சுன்னா அதை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணுங்கள். அரசு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லோருக்கும் பொதுவானது. இதில் பெரிய பதவி சின்ன பதவி அப்படிங்கிற ஒரு பாகுபாடே முதல்ல கிடையாது. இதில் எதுவுமே பெரிய பதவியும் கிடையாது, இதில் எதுவுமே சின்ன பதவியுமே கிடையாது. அந்தந்த பதவி உயர் பதவிகளுக்கு தகுந்த அளவுக்கு அதற்கான அழுத்தமும் அதற்கான பணி பொறுப்பும் அதற்கான கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகம். பணி பொறுப்பு சின்னதாக இருக்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். அதனால இந்த நம்ம பழைய சினிமாக்களில் வருவதைப் போல மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல எல்லாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கவே கூடாது. நான் உங்களுக்கு ஒரு விளையாட்டா சொல்லணும் அப்படின்னா, இந்த தேர்வுக்கு படிப்பவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, திரிசா இல்லைனா 9 தாரா, அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கணும். நான் சொல்கிறது உங்களுடைய இலக்குகள் உயர்வாக இருக்கலாம், உங்கள் இலக்குகள் குறைந்தில் ஆசிலேஷனில் இருங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த அளவுக்கு லகுவாக உங்களோட மனநிலையை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க முடியும். இலக்குகள் உயர்வாக இருக்கலாம், ஆனால் அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் கிடைக்கும் இடங்களில் எல்லாம் இலைப்பாரி இலைப்பாரி ஓடினால் நிச்சயமாக நீங்கள் இலக்கு அடைஞ்சிருவீங்க. நான் இலக்கை மட்டும்தான் நோக்கி ஓடுவேன், எந்த இடத்துலையும் நான் இலைப்பாறவே மாட்டேன், எந்த இடத்துலையும் நான் இலைப்பாற மாட்டேன், ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறப்ப ஒரு வேளை உங்கள் பயணம் சோர்வுடைய காரணமாக இருக்கலாம். அந்த இலைப்பாறுதல் அப்படிங்கிறது தப்பு இல்லை. இங்கே நான் இலைப்பாறுதல் அப்படின்னு நான் சொல்கிறது குரூப் 1 நோக்கி ஓடிட்டுருக்கிற அந்த பயணத்தில் நீங்கள் குரூப் 2 ஒரு பாஸ் பண்ணி பார்க்கலாம், குரூப் 4 பாஸ் பண்ணி பார்க்கலாம். குரூப் 4 பாஸ் பண்ணி எவ்வளவோ பேர் குரூப் 1 வந்திருக்கிறாங்க.
குரூப் ஃபோரில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாங்களோ அதே டிபார்ட்மெண்ட்டோட டெப்டி கலெக்டராக வந்த பல குரூப் ஒன் ஆஃபீஸர்ஸ் எனக்கு தெரியும். ஸோ அது மாதிரியெல்லாம் உதாரணங்கள் இருக்கிறப்ப உயர்ந்த இலக்குகளை வைத்துக் கொள்ளுங்கள். குரூப் ஒன் உயர்ந்த இலக்கு தான், ஆனால் இன்னைக்கு அது கிடைக்கல அப்படின்னா எனக்கு அது மட்டும்தான் இலக்கு, வேறு எதையும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தப்பாயிடும். கிளியர், ரைட். அப்போ இன்னைக்கு நான் ரெண்டு விஷயமா பார்க்குறேன். இன்னைக்கு இந்த எக்ஸாம் ரிசல்ட் வராதவங்களுக்கு, வந்தவர்கள் இன்னைக்கு ரிசல்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க, நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். என்னுடைய ப்ரையாரிட்டி இன்னைக்கு ரிசல்ட்டுக்கு வராதவங்களா இருக்கிறதால நான் அவங்கள முன்னாடி சொல்கிறேன். ரிசல்ட் வராதவங்களை நான் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறேன். இந்த ரெண்டு கேட்டகரியில் ஒன்று இது வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருந்த கேட்டகரி, நான் படித்தா குரூப் ஒன் மட்டும்தான் படிப்பேன், இல்லைனா வேறு எந்த எக்ஸாமுமே படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு கேட்டகரி ஒன்று. இனி ஒன்று, இல்லை சார் நான் குரூப் ஒன்றும் படித்தேன், அட் த சேம் டைம் நான் குரூப் டூவும் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு கேட்டகரி. நான் உங்களுக்கு இந்த ரெண்டு கேட்டகரியாக இருக்கிறவங்களுக்கும் அடுத்து நாம் செய்ய வேண்டியது, அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம கையில் இருக்கிற வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தணுங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இன்னும் 10 நாட்களில் குரூப் டூ தேர்வு வருது. அப்போ ஒரு பக்கம் இந்த தேர்ச்சி பெறாதவர்களில் ரெண்டு கேட்டகரி, ஒருத்தங்க நான் குரூப் டூவை பற்றி நான் யோசிக்கவே இல்லை இது வரைக்கும், அதுக்கான எந்த ப்ரிப்பரேஷனுமே பண்ணலை அப்படிங்கிறவங்க ஒரு கேட்டகரி. இன்னொன்று, நான் குரூப் ஒன் படித்தேன், அட் த சேம் டைம் நான் குரூப் டூவுக்கு தகுந்த மாதிரியும் லாங்குவேஜ் பேப்பர்லாம் படிச்சிருக்கிறேன், பொது தமிழோ பொது ஆங்கிலமோ ஏதோ ஒன்று படித்து நான் உள்ள ஒரு மாதிரி ஃப்ரேம் ஆகிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க, நீங்கள் மிக தீவிரமாக படியுங்கள் வரக்கூடிய குரூப் டூ தேர்வுக்கு. சார் நான் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டேன், நான் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டு நான் ஏன் சார் மறுபடியும் நான் குரூப் டூக்கு படிக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, குரூப் ஒன்றுக்கும் குரூப் டூவுக்கும் மெயின்ஸ் சிலபஸ் கிட்டத்தட்ட சேம். இதில் நீங்கள் என்ன நல்லா படிக்கிறீங்களோ அது எல்லாமே அங்கே உங்களுக்கு பயன்பட போகுது. அதனால் நீங்கள் மெயின்ஸ் எழுத போகிறோம், டிஸ்கிரிப்டிவாக மெயின்ஸ் எழுத போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப, நீங்கள் ஒரே ஒரு தேர்வில் 1800 பேர் எழுதக்கூடிய இந்த தேர்விலிருந்து இறுதியாக தேர்வாக போகிறவர்கள் 90 பேர் தான், 90 பேருக்கு தான் வேலை கொடுக்க போகிறாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய 1700 பேருக்கு நிச்சயமாக நீங்கள் இதில் நம்ம வெளியில் தான் வரப்போகிறோம். அப்போ இந்த 1700 பேரும் நம்ம இன்னொரு வாய்ப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு எழுத போகிறது மெயின்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, ஒரே சமயத்தில் ரெண்டு மெயின்ஸுக்கும் ஒரே ப்ராக்டிஸ் தான், ரெண்டு மெயின்ஸும் எழுதுவோம், ஒன்று அதில் கிடைக்கும் அல்லது இதில் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உறுதியோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய குரூப் டூ தேர்வுக்கு படிங்க. அப்போ இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சு, இன்னும் 10-12 நாள் இருக்குது. இது வரைக்கும் குரூப் டூ எக்ஸாமுக்கு படித்தது எல்லாத்தையும் ஓரமாக மூட்டை கட்டி எடுத்து வச்சுட்டு நான் நாளையிலிருந்து நான் விகரஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி என் மென்டாலிட்டியை மாற்றுறேன், மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு எங்கேயாவது யாராவது சொல்கிறாங்கன்னு வண்டியை கிளப்பிட்டு போயிடாதீங்க. இன்றைக்கி ரிசல்ட் வரலன்னு நினச்சிக்கோங்க, அடுத்த 10 நாட்களுக்கு இன்னும் உங்களுக்கு ரிசல்ட்டே வரலை அப்படிங்கிற மனநிலையோடு இருங்க. ஏற்கனவே ரிசல்ட் வருமா வருமா வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு இத்தனை நாளாக படிச்சுட்டு இருக்கிறப்ப. இப்போ ரிசல்ட் வந்துருச்சு, அந்த உறுத்தலும் கூட இல்லாமல் ஏற்கனவே இருந்தது மாதிரி இன்னும் 2 பங்கு ஆர்வத்துடனும் உத்வேகத்துடனும் இந்த குரூப் டூ தேர்வை படிங்க. அப்போ இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாதவங்களில் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கிறீங்க, குரூப் ஒன் எக்ஸாமே பாஸ் பண்ணியிருக்கிறீங்க, அப்படி இருந்தாலும் இதை படிங்கன்னு நான் சொல்கிறேன். சரி, எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணலை, இந்த ரெண்டு எக்ஸாமில் நீங்கள் வந்து எக்ஸாமை நான் பாஸ் பண்ணவே இல்லை, பாஸ் பண்ணாதவங்கள நான் ரெண்டு கேட்டகரி சொன்னேன், ஒன்று குரூப் டூ தேர்வு மேலே ஒரு ஆர்வமும் அதற்கான தயாரிப்பும் இருக்கிறவங்க, இனி ஒன்று அதை பற்றின எந்த தயாரிப்புமே இல்லாதவர்கள். எந்த இதுநாள் வரைக்கும் நான் குரூப் டூவுக்கு எந்த விதமான ட்ரைனிங்குமே நான் எடுத்துக்கல, எந்த விதமான பயிற்சியுமே பண்ணலை அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய 90 நாட்கள் 100 நாட்கள் உங்களுக்கான வேலை அப்படிங்கிறது, நீங்கள் இன்னும் தீவிரமாக படிக்க வேண்டும். எதுக்கு சார் படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் தீவிரமாக மெயின்ஸுக்கு படிங்க. மெயின்ஸுக்கு நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன குரூப் டூ நம்ம படிக்க போகிறதில்ல, குரூப் டூக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படிங்கிறப்ப, சும்மா இருந்தாலும் பொழுது சும்மா தான் போகுது. எகெயின் அது நீங்கள் ப்ரிலிமினரி ஆங்கிளில் நீங்கள் படிக்க வேண்டாம், இந்த மெயின்ஸுக்கே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த மெயின்ஸுக்கே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப்னால் எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டுதலின் கீழே நீங்கள் படிக்கிறப்ப ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் அப்படின்னா அது எப்படி இருக்கும், அதனுடைய தன்மை எப்படி இருக்கும், அதுக்குள்ளே என்னென்ன விதமான கருத்துக்கள் உள்ளிருந்தால் அந்த ஆன்சர் நல்ல ஆன்சராக வரும், ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் தான் இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 3 மாதம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப, அடுத்து வரக்கூடிய வருஷத்தில் நடக்கக்கூடிய ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ரொம்ப சூப்பராக உங்கள் மைண்ட் செட்டே நல்லா இவால்வ் ஆகிடும். உங்கள் மைண்ட் செட்டே ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு உங்களை அடாப்ட் பண்ணி கொடுத்துரும். அதனால் நீங்கள் இந்த குரூப் டூவுக்கான எந்த தேர்வு தயாரிப்புமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு நபராக இருந்தால் நீங்கள் மெயின்ஸுக்கு படிச்சிருங்க. இல்லை நான் குரூப் டூவுக்கு நல்ல ஃபோக்கஸ்டாக இருக்கிறேன் சார், எனக்கு குரூப் டூ மேலே ஒரு ஆர்வம் இருக்குது, அதுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா, மிக தீவிரமாக அடுத்து வரக்கூடிய 10-12 நாட்கள் மிக தீவிரமாக படிங்க. ஒரு யான பலத்தோடு படிங்க. நீங்கள் வென்றவர்கள் வென்று விட்டோம் அப்படிங்கிற உறுதியோடு படிங்க. வெல்லாதவர்கள்
காயம்பட்ட சிங்கத்தின் கர்ஜனை மாதிரி இருக்கணும். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, காயம்பட்ட சிங்கத்தின் மூச்சு காற்று கர்ஜனையை விட வலுவாக இருக்கும் அப்படின்னு. நான் நல்லா படித்தேனே, நான் நல்லா படித்தேன், ஆனால் எனக்கு ஏன் நான் பாஸ் பண்ணல, அப்போ நான் எலிஜிபிள் இல்லையா, இந்த டிஎன்பிசி என்கிட்ட இன்னும் என்ன தான் எதிர்பார்க்குது, இன்னும் எதை தான் நான் படிக்கலை அப்படிங்கிற ஒரு ஒரு அறச்சீற்றம், ஒரு ஆக்ரோஷம், ஒரு ஆவேசம், ஒரு ஒரு போர்க்குணம், ஒரு வெறி உங்களுக்குள்ளேயே ஊறி வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வெற்றியை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. அந்த உள்ளுக்குள்ளேருந்து அந்த வரக்கூடிய அந்த உத்வேகம் தான் உங்களுக்கான ஊற்றுக்கண், உங்களுக்கு நீங்கள் படிப்பதற்கான உந்து சக்தி, ஊன்றுகோல் எல்லாமே அதுவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் குரூப் டூ ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்கள குரூப் டூ படிங்க. குரூப் டூக்கு எந்த வேலையுமே நான் செய்யலை அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு குரூப் ஒன் மெயின்ஸ் படிங்க. ஈவன் இஃப் யூ ஆர் ஃபெயில், நீங்கள் இந்த எக்ஸாமில் இன்றைக்கி நீங்கள் இதில் ரிசல்ட் வரல, ப்ரிலிமினரி ரிசல்ட் வரலனாலும் நீங்கள் குரூப் ஒன் மெயின்ஸை தான் நீங்கள் திரும்ப படிக்கணும். அது உங்களுக்கு பல்வேறுபட்ட கதவுகளை உங்களுக்கு திறந்து வைக்கும். சரி சார், நான் மெயின்ஸ்லாம் படிக்கணுமே அப்படின்னா இருக்கக்கூடிய நாட்கள் 100 நாட்கள். இந்த 10 நாட்களை இழக்கிறதால உங்களுக்கு ஒன்றும் நடந்துட போகிறதில்ல, நிச்சயமாக நீங்கள் எதையுமே இழக்க மாட்டீங்க. இந்த 10 நாட்களில் நீங்கள் இந்த ப்ரிலிமினரிக்கு படிக்கிற ஏதோ ஒரு போர்ஷன், அது நிச்சயமாக உங்களுக்கு அந்த சப்ஜெக்டிவ் நாலேஜாக உங்களுக்கு அங்கே டிஸ்கிரிப்டிவ் எழுதுகிறப்போ உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் இந்த 10 நாளில் நீங்கள் அங்கே அடையிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த 10 நாட்களுக்கான ஒரு கூடுதல் உழைப்பை நீங்கள் 10 நாளைக்கு அப்புறம் போட்டு கூட குரூப் ஒன் மெயின்ஸ் நீங்கள் கோப்போ பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆனால் இந்த 10 நாளை இது கிடைச்ச சந்தோஷத்தில் அதை விட்டுட்டு அப்போ நம்ம இந்த ஒரே ஒரு எக்ஸாமு இந்த குரூப் ஒன் மெயின்ஸ் மட்டும் எழுதக்கூடிய அந்த ஒரு வலையில் வந்து சிக்க வேண்டாம். குரூப் ஒன் மெயின்ஸ், குரூப் டூ மெயின்ஸ் இது ரெண்டையுமே எழுதுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு ஒன்றா இருக்கிறப்ப நமக்கு அந்த ரெண்டு விஷயத்தையுமே சேர்த்து எழுதணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொண்டு வந்துருங்க. ரைட், இப்போ நான் சொல்கிறேன், இந்த தேர்வை இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் எனக்கு பாஸ் பண்ணிட்டேன் சார், எனக்கு ரிசல்ட் நல்லா வந்துருச்சு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் வேண்டாம். நீங்கள் அடுத்து வரக்கூடிய 10 நாட்களை மிகச்சிறப்பாக குரூப் டூ தேர்வை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை நம்ம படிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடையும் இது வரைக்கும் படித்ததை பட்டதீட்டக்கூடிய வகையில் நல்ல ரிவிஷனும் 2 மாடல் டெஸ்ட்டும் எழுதி பார்த்து சிறப்பான முறையில் எழுதுங்க. நமக்கு குரூப் டூக்கான மாடல் டெஸ்ட் நாமளும் நடத்த போகிறோம். ஸோ மிகச்சிறப்பாக தேர்வு தரத்தில் குரூப் டூவோடைய அந்த அசல் வினாத்தால் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி தேர்வாக அந்த தேர்வு இருக்கும். அந்த தேர்வு நடக்கிறப்ப நீங்களே இதை பார்ப்பீங்க, அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வரும், அதை ரெஜிஸ்டர் பண்ணி தேர்வு எழுதுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வெறும் 100 நாட்கள். இந்த 100 நாட்களில் நாம் பிரம்மாண்டமாக உட்காந்து ஒரு ஒரு பெரிய வெள்ளை நோட்டு வாங்கி அதில் ஸ்கேல் வச்சு கோடு போட்டு தலைப்பு எழுதி ஒவ்வொரு தலைப்பாக நான் பிரித்து பார்த்து அப்படிங்கிறது இந்த 100 நாட்களில் சாத்தியமில்லை. கிட்டத்தட்ட நம்ம 10-11 சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 9 நாள் 10 நாள் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்மக்கிட்ட டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே நம்ம படித்து முடிக்கணும், அதை எழுதி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அதில் ஏற்படுகிற குறைகளை நம்ம சரிப்படுத்திக்கணும், குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள எல்லாத்தையும் எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், அடுத்து வரக்கூடிய 100 நாட்கள் உங்கள் தேர்வை நீங்கள் வெல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஏற்கனவே நான் 2-3 மெயின்ஸ் எழுதிட்டேன், எனக்கு ஃபுல் கைடன்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு பேப்பர் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு தெரியும், எப்படி அந்த கண்டென்ட்டை கரெக்டாக அலைன் பண்ணணும்னு தெரியும், எப்படி ஒரு எவாலுவேட்டரை பேப்பரில் திருத்துறப்ப அதை ஈர்க்கிறதுன்னு எனக்கு தெரியும், எந்த இடத்துல சில விஷயங்களை பாயிண்ட் பண்ணுனா அது மார்க்காக மாறும் அப்படிங்கிற தந்திரம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு எதுவும் வேண்டாம். இருக்கும் 100 நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லை எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு அதில் பெரிய எக்ஸ்போஷர் இல்லை, எனக்கு இதில் அடுத்தடுத்து ஏதாவது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்குது அப்படின்னா, என்னை போன்ற நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, யாராவது ஒருவர் கையை, அனுபவமிக்க யாராவது ஒருவரின் கையை இறுக பற்றி கொண்டு அடுத்து வரக்கூடிய 100 நாட்களை கடந்து ஓடுங்கள். மிகச்சிறப்பாக சப்ஜெக்டிவாக, அப்ஜெக்டிவாக, டிஸ்கிரிப்டிவாக நம்ம அழகாக படித்து வச்சு கண்டென்ட்டை உள்ளே ஏற்றி அதை பேப்பரில் எப்படி பரிமாறணும், இங்கே நம்ம சமைக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும், சமைத்ததை பரிமாறவும் கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும், படித்ததை சிறப்பாக ப்ரெசென்ட் பண்ணவும் கற்றுக்கணும். நீங்கள் உங்கள் இவால்யூவேட்டரை கூட நீங்கள் போய் பேச போகிறதில்ல, ஆனால் உங்கள் பேப்பர் அவர் கூட பேசணும், உங்கள் பேப்பர் அவரை ஈர்க்கணும், உங்கள் பேப்பருக்கு அவர் மனமு வந்து மார்க் போடணும். அந்த மகிழ்ச்சி உங்களுடைய வெற்றியின் உச்சத்தில் கொண்டு போய் குரூப் ஒன் மெயின்ஸ் ரிசல்ட் பாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு உழைப்பு இருக்கணும் அப்படின்னா, ஏதேனும் ஒரு அனுபவம் மிக்கவரின், உங்கள் நம்பிக்கைக்குரிய, உங்களுக்கு சரியாக வழிகாட்டக்கூடியவர்கள் அப்படின்னு நீங்கள் நம்பக்கூடிய, அந்த சரி வழிகாட்டக்கூடிய அனுபவமும் தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நபரின் கையை பிடிச்சி வாங்க. சரி, சிக்ஷாவில் உங்களுக்கு நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணுறமா சார் அப்படின்னா, எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் சீரியஸ் ஃபார் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நாளைக்கு அந்த ஷெட்யூல் எல்லாமே அதில் அப்டேட் ஆகிருக்கும். அப்போ இந்த ஷெட்யூலை நீங்கள் அப்படியே கரம் பிடிச்சி நீங்கள் நடந்து வந்துடுங்க. அடுத்து வர 100 நாட்களில் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கிறோம். குரூப் ஒன் தேர்வுக்கு தமிழ் மொழியில் எழுதுகிறவங்களுக்கு தேவையான அளவுக்கு பாடக்குறிப்புகளோ தேவையான அளவுக்கு சப்போர்ட் சிஸ்டமோ இல்லாத ஒரு சூழ்நிலையில் 100% தமிழ் மொழி மாணவர்களுக்கான எல்லா பாடங்களுக்கான பாடக்குறிப்பு
குறிப்புகளும் தமிழிலும் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் என்ஷூர் பண்ணுறோம். அந்த விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வரக்கூடிய 100 நாட்களை நம்ம சொல்லுவோம், இந்த 100 டேஸ் சேலஞ்ச் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இந்த வருடம் உங்களுக்கு நான் அந்த 100 நாள் சேலஞ்சு தரேன். 100 டேஸ் சேலஞ்சு சொல்கிறத செய்யுங்க, சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக நீங்கள் வெல்வீர்கள் அப்படிங்கிற அந்த 100 டேஸ் சேலஞ்சை சிக்ஷா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வரக்கூடிய 10 நாட்களுக்கு இதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம், எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். 10 நாளைக்கு பிறகு நீங்கள் விகரஸாக டீப் டைவ் அடித்து நீங்கள் குரூப் ஒன்னோட ப்ரிப்பரேஷனுக்குள்ளே உள்ளே நுழையலாம். ஆனால் அதனால் வரையிலும் நீங்கள் இங்கே செய்ய வேண்டியது குரூப் 2 ப்ரிப்பரேஷனுக்கு பண்ணுங்க. அப்ப இந்த இன்றைக்கு நடந்த இந்த பிரிலிம்ஸ் தேர்வில் இன்றைக்கு தோல்வி அடைந்தவர்களும் சரி, இன்றைக்கு நடந்த இந்த பிரிலிம்ஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர்களும் சரி, இரண்டு பேரும் சந்திக்கக்கூடிய மைய புள்ளி எது அப்படின்னா குரூப் 2 ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த குரூப் 2 ப்ரிப்பரேஷனை ரொம்ப நல்லா பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய தேர்வு, நான் குரூப் 2 ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு 1800 மாணவர்களை நீங்கள் மெயின் செல்ல எடுக்கிறாங்க அப்படின்னா குரூப் 2 எக்ஸாமினேஷன் குறைந்தபட்சம் 25,000 பேர் எடுப்பாங்க. 1800 பேரில் ஒருவராக நம்ம தேர்வாகலை, கவலை இல்லை. ஆனால் நிச்சயமாக 25,000 பேரில் ஒரு ஆளாக நம்ம நிச்சயமாக தேர்வாயிடுவோம். அந்த 25,000 பேர்லேருந்து நமக்கு தேவையான 2300 பேர் எடுக்க போகிறாங்க. குரூப் 1 90 பேர் எடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் நமக்கான வாய்ப்பை நம்ம தவறவிட்டிருக்கிறோம் அப்படின்னா 2300 பேர் இருக்கக்கூடிய ஒரு போட்டியில் நமக்கான வாய்ப்பை நம்ம நிச்சயமாக மீட்டெடுத்துக்கலாம். அதனால் கவலைப்படாதீங்க. இந்த பயணம் அப்படிங்கிறது சில பேருக்கு சில நேரங்களில் எதிர்பாராததை கொடுக்கும். அந்த எதிர்பாராதது அப்படிங்கிறது இன்பமாகவும் இருக்கலாம், இன்னைக்கு நடந்தது போன்ற சில துன்பமாகவும் மன வருத்தம் தரக்கூடிய சில ரிசல்ட்டாகவும் இருக்கலாம். பட் எதையுமே இயல்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் பல இலக்குகளை நீங்கள் வெல்லலாம். நான் முன்ன சொன்னது தான், இலக்குகள் உயர்வாக இருக்கட்டும், ஆனால் இலக்கு நோக்கி ஓடும் அந்த பயணத்தில் இளைப்பாற உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடத்திலெல்லாம் இளைப்பாருங்கள். அந்த இளைப்பாறுதல் உங்கள் இலக்கை நிச்சயமாக பாதிக்காது. இளைப்பாறி எழுந்து மீண்டும் அதே உத்வேகத்தோடு ஓடலாம். அந்த இளைப்பாறக்கூடிய வாய்ப்பை குரூப் 2 எக்ஸாம் தருது அப்படின்னா இந்த குரூப் 2 எக்ஸாமை நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுங்க. எப்போவுமே உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஒரு கூற்று தான். அவர் பல்வேறு பலாயிரக்கணக்கான தோல்விகளை சந்தித்தவன் நான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லுவார். பலாயிரக்கணக்கான தோல்விகளை சந்தித்தவன் பலாயிரக்கணக்கான தோல்விகளை கண்டுபிடித்தவன் அப்படின்னு சொல்லுவார். தோல்வி யாரும் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் அவருடைய வார்த்தையில் ஃபெயிலியரும் டிஸ்கவர் தான். பல்வேறு பலாயிரக்கணக்கான தோல்விகளை கண்டுபிடித்தவன் நான் அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன் அப்படின்னா இந்த விஷயத்தை செஞ்சால் இந்த ரிசல்ட் வராதுங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு தானே. நான் இதை செஞ்சேன், நான் டிசைட் ரிசல்ட் வரலை, அப்போ இதுக்கு போகணும் அப்படின்னா இதை செய்யக்கூடாதுங்கிறத நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன்ல, அதுவும் அப்போ கண்டுபிடிப்பு தானே. இந்த தோல்வியும் எனக்கு ஒரு கண்டுபிடிப்பு தான் அப்படின்னு சொல்லுவார். அதே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அடுத்த இடத்துல ஒன்று சொல்லுவார், என்னுடைய பலாயிரக்கணக்கான தோல்விகளையும் மறைத்து வைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய குப்பை தொட்டி தேவைப்பட்டது, அந்த குப்பை தொட்டியின் பெயர் வெற்றி அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்கள் ஒரு நிறைய ஃபெயிலியர் ஆகிறீங்க, அதுலேருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கிறீங்க. உங்களை பொறுத்தவரையில் அதுவும் ஒரு வெற்றி தான், நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிறீங்க. ஆனால் இந்த சமூகத்தின் பார்வையில் அந்த தோல்விகளை எல்லாம் ஒழித்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய குப்பை தொட்டி வேணும். அந்த குப்பை தொட்டிக்குள்ளே இந்த தோல்வியெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது. அந்த குப்பை தொட்டியோட பேர் வெற்றினார். அது மாதிரி தான் பல்வேறு தேர்வுகளில் நம்ம தோற்றுருக்கலாம், ஆனால் ஒரு நல்ல வெற்றியை நீங்கள் அடையும் பட்சத்தில் நீங்கள் அதனால் வரையிலும் பெற்ற அத்தனை தோல்விகளும் அந்த வெற்றிக்கு பின்னால் மறைக்கப்படும். அதற்கு பின்னர் அந்த வெற்றியே பேசப்படும். நாளை உங்கள் வெற்றியும் நிச்சயம் பேசப்படும். நம்பிக்கையுடன் தயாராகுங்க. விரைவில் உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு உங்கள் கைப்பற்றி கரம் பற்றி உங்களை இலக்கு நோக்கி செலுத்தக்கூடிய ஒரு ஆபத் பாந்தவனாக உங்களுடனே சேர்ந்து நாங்கள் பயணிப்போம் அப்படிங்கிற உறுதியை மட்டும் இப்போ கொடுத்து உங்கள் எல்லாருக்குமே பெஸ்ட் விஷஸ், நல்லா பண்ணுங்க. வென்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களுக்கு இன்னும் பிரம்மாண்டமான வெற்றிகள் நமக்கு காத்திருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையும் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.